வணக்கம் நண்பா நண்பி, இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி மேக் பண்ண போகிறோம் அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்கள். ஓகே நண்பா நண்பி, வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனும் வீடியோவில் யூஸ் பண்ண போகிற டெம்ப்ளேட்டும் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நண்பா நண்பி பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ண தெரியலனா பிரச்சனை இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் போய் அதை விசிட் பண்ணிவிட்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க நண்பா நண்பி. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், 9:16 அந்த ரேஷியோ தான் நீங்கள் வீடியோ மேக் போகிறப்ப நம்ம அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உங்களுக்கு எடுத்தோன்னே ஃபோட்டோஸ் தான் ஆட் பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இதுலேருந்து கியர் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எடிட்டிங் ஆப்ஷனில் போயிட்டு மேலே தள்ளிட்டு ரெண்டாவது இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டு வாங்க. 4.5 பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா 3 கொண்டாந்து வச்சுட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் எப்படி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறதுன்னு தெரில ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார், அதுதான் அவங்களுக்கு கண்டிக்கிற நண்பர் நண்பி. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எல்லோ பாக்ஸ் தான் வரும். பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கிளிப் கிராபிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போங்க. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் தான் நம்ம டவுன்லோட் பண்ணோம், அது எங்கே இருக்குன்னு வந்து காட்டுறேன். சரி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா கெட் மோர் அந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் போங்க. இதில் போயிட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் அப்படினால இன்ஸ்டாலான்னு காமிக்கிறேன் நண்பி. ஸோ நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஓகே இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி ஆட் பண்ணணும் அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா 1, 2 வந்து நம்ம வந்து ஆட் பண்ண தேவையில்லை, ஸோ 3வதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3வதுல ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கேக்கு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து அதில் எடிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து ஹேப்பி பர்த்டேன்னு செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு பிடிச்ச வரிகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஹாப்பி அப்படிங்கிற மட்டும் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஹாப்பி கீழே பார்த்தீங்கன்னா பர்த்டே அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிறேன். ஓகே நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த ஏ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் ஆப்ஷன் ஆப்ஷனில் தான் போயிடும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ மற்ற ஃபோட்டோஸில் எல்லாமே இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும் பண்ணி இப்போ ரெண்டாவது ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிப் கிராஃபிக்ஸ் போங்க, போயிட்டு ஃபோட்டோகிராஃபிக்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து கேட்டிருக்கோம் நண்பா நண்பி. உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள், ஆட் பண்ணால் இன்னும் சூப்பராகவே இருக்கும். ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு ரொம்ப குறியீர் பார்த்தீங்கன்னா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் என்ன ஃபார்மேட் சப்போர்ட் அனுப்பாது அந்த ஃபார்மேட் வச்சு எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு பாருங்கள், இதை வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிரும். பேக்லாம் வந்துடாதீங்க, இதை எக்ஸ்போர்ட் ஆகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பேக் வாங்க. ஓகே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சுங்க. மறுபடியும் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளஸ் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிட்டு 9:16 அந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும் அந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இந்த பேக்ரவுண்ட் வந்து லைட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எல்லோ பாக்ஸ் வந்துடும். எல்லோ பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கத்துக்கல் ஆப்ஷன் பக்கத்தில் 2 பாக்ஸ் இருக்க போகிறீங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ரெடி பேஜரில் கையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பெருசுப்படுத்துங்க. இந்த மாதிரி சென்டரில் கொஞ்சம் வளைவு வளைவாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக பார்த்து சென்டரை பார்த்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரைட் சைடில் இந்த ஈக்குவல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணி விட்றேன். கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது 4 செகண்ட் தான் இருக்குது. ஒரு 20-30 செகண்டுக்கு நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வீடியோ மேக் பண்ணிட்டோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராக் பண்ணி விட்டுருங்க நண்பர் நண்பி. ஓகேங்களா, ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்து இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த ஃப்ரேம் இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃப்ரேம் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கதர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அப்படியே வந்து பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். அப்படியே மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா குரோமா கீ ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கீ கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எனபிள் பண்ணிங்க. ஓகே எனபிள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 25%, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 50% இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 34% வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஐயா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்க வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஐயா, அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேம் இருக்குது பாருங்கள், இதில் உணர்ந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த மூணு புள்ளி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சென்டர்டு பேக் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்கு போட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருசாக வந்துடும். பெருசாக வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க, தள்ளிட்டு வந்து க்ராப்பிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மொபைல் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் ரொம்பவும் கம்மியாக இல்லாமல் கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் வந்து சரியாக கட் பண்ணல. ஸோ மறுபடியும் நான் கிராப்பிங் போயிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன், இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணி பார்க்கலாம். வாவ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 10 வரிகளை வச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 10 வரிகளை வச்ச டெம்பிள் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து ஆட் பண்ணிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா வந்து கீழே கொண்டாந்து இப்படி கொண்டாந்து செட் பண்ணிக்கிறேன் நண்பி. ஓகே செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் மெனு ஆப்ஷன் அப்படி மேலே தள்ளிட்டு வாங்க. தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷன் போங்க, போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. வாவ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஓகே இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட் வந்து இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க, இந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கொண்டாந்து இந்த மாதிரி வந்து செட் பண்ணுங்க. ஓகே இந்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. நான் வந்து ரைட்டாக வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ எவ்வளோ தூரத்துக்கு மேக் பண்ணியிருப்பாரு அவ்வளோ தூரத்துக்கு ட்ராக் பண்ணி விட்டுங்க. ட்ராக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க நம்ம நண்பி. ஓகே கொடுத்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெம்பிள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் போய்ட்டு மீடியா போய்ட்டு அந்த டெம்பிள்கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெம்பிள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கதர் ஆப்ஷன் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒயிட் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வந்துடும். அப்படியே வந்தீங்கன்னா பேக் வாங்க, பேக் வரதுக்கு மேலே இருக்க இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மேலே தள்ளிட்டு வந்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போங்க, போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னா லைட்டாக வந்து ஜூமின் பண்ணிக்கிறேன் நம்ம இந்த இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு டெம்பிள் ஆட் பண்ணலையா, அதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த டெம்பிளில் வந்து ஏதாவது மியூசிக் வந்து ப்ளே ஆகிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மியூட் கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடில் ஸ்பீக்கர் ஆப்ஷன் இருக்க பாருங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் வந்து கட் ஆகிடும். ஸோ வந்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு செகண்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்துங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகுது, நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரக் ஆகுதுங்கிற மாதிரி குழப்பம் வேண்டாம். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வீடியோவாக வந்து சூப்பராக இருக்கும் நான் நம்பி. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பார்த்திங்கன்னா மறக்காமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி விட்ருங்க நம்ம நம்பி. நம்ம ஃப்ரெண்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் பாக்ஸ் போட்டு மேலே பார்த்துட்டு ஒரு அம்புக்குறி பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைலுக்கு என்ன ஃபார்மெட்டை சப்போர்ட் ஆகும்போது அந்த ஃபார்மெட்டை வச்சு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இந்த ரெட் கலர் ஓடி முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து பேக் வராதிங்க. பேக் வந்துட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் ஆகாது நண்பன் நண்பி. ஸோ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வந்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே நண்பா நண்பி, நிறையா வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அதையும் போய் விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நண்பன் நண்பி. தேங்க்யூ வெரி மச்.